கொரோனா வைரஸ் அதிக அளவில் மீண்டும் பரவ தொடங்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் கணிசமாக உயர்த்தியுள்ளது. ஒரு வாக்குச்சாவடியில் 1000 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடும் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் வாக்குகளை பதிவு செய்ய வரும் அனைத்து வாக்காளர்களும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியின் நுழைவாயிலில் வாக்காளர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படும். வாக்குச்சாவடிகளில் கைகளை சுத்தம் செய்யக்கூடிய சோப் தண்ணீர் மற்றும் கிருமி நாசினிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். வாக்காளரின் அடையாளத்தை அறிய வேண்டிய சூழல் வரும் பட்சத்தில் முகக்கவசத்தை கீழே இறக்கி முகத்தை காண்பிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் கையெழுத்திடவும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கவும் வாக்காளர்களுக்கு கையுறை வழங்கப்படும். பயன்படுத்தப்பட்ட கையுறைகள் மற்றும் கழிவுகளை சேகரிக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குப்பதிவு முடிவதற்கு முன் கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என்றும் பிபிஇ கிட்டுடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க விரும்பினால் தாங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்று தங்களின் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விண்ணப்பம் அளிக்க வேண்டும் எனவும் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாக்குச்சாவடியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க 12 பிபிஇ கிட்கள் வைக்கப்பட்டிருக்கும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்போது தேர்தல் அலுவலர்களும் பிபிஇ கிட் அணிந்திருக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.